தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய வணக்கம். இன்று நாம் கதைக்கிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், நம்முடைய தமிழக அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கின்றது. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு கதைக்கப் போகிறோம். அது என்ன அறிவிப்பு என்றால், ஊரக வளர்ச்சி துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு தினசரி நாளிதழை வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற மாதிரி, தினசரி நியூஸ் பேப்பர் வந்துடுற மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து செய்கிறாங்க. அதற்காக டெண்டரும் விட்டுருக்காங்க. ஒப்பந்தம் யார் எடுத்திருக்கிறார்களோ அந்த டெண்டர் அடிப்படையில் என்னென்ன விஷயம் அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு போகிறேன். அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு போகிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் நூலகங்கள் பல கிராமங்களில் இருக்குது. ஒரு சில கிராமங்களில் நூலகங்களே இல்லை. அதுவும் இருக்கின்ற நூலகங்களே திறக்கப்படாமல் ஆடு மாடுபடுத்திகிட்டு இருக்கு. பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க துணிக்காய் போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நூலகங்களை பராமரிப்பே சரியில்லை. இப்படி இருந்தும் நூலகங்களுக்கு தினசரி நாளிதழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல அந்த நாளிதழ் கணக்கை பார்ப்போம். இப்போது உங்களுக்கு தெரிகின்ற இந்த சுற்றறிக்கை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சுற்றறிக்கை சேலம் மாவட்டத்திற்கான சுற்றறிக்கை, நம்மளுக்கு இணையதளத்தில் லீக் ஆச்சு. அதை நம்ம பதிவிறக்கம் செய்து உங்கள் இடத்துல நான் காட்டுறேன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நூலகங்கள் ஒவ்வொன்றுக்கும் தினசரி நாளிதழ் வந்து போகிற மாதிரி. அது எந்த நாளிதழ் அப்படின்னா தினகரன் நாளிதழ். தினகரன் நாளிதழ் பார்த்திங்கன்னா அது யாரோடதுன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருடத்திற்கு 2228 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது இந்த தமிழ்நாடு முழுவதும் 12524 கிராமங்கள் இருக்குது, அதாவது ஊராட்சி இருக்குது. அப்போ அந்த ஊராட்சிகளோட கணக்கு பண்ணி பார்க்கும்போது 5 வருடத்துக்கு சேர்த்தா கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நான் நேரடியாகவே கணக்கு பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்மளுக்கு கணக்கு பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஊராட்சிகளுக்கு வருடத்திற்கு 2228 ரூபாய், அதுவும் 5 வருடத்துக்கு கணக்கு பண்ணினா கிட்டத்தட்ட 13.95 லட்சம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 14 கோடி. அப்போ 14 கோடி இந்த ஆட்சியில் தினகரன் நாளிதழுக்கு போகுது. தினகரன் நாளிதழ் யாருது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தினகரன் யாரோடது? கலாநிதி மாறனோடது. கலாநிதி மாறனுக்கு இந்த ஆட்சியின் மூலமாக, அதுவும் இந்த பேப்பரின் மூலமாகவே 14 கோடி ரூபாய் வந்து அரசு தரப்புலேருந்து போகுது. அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு டெண்டர் வச்சுருக்காங்க, ஒரு சுற்றறிக்கையை விட்டுருக்காங்க. இது சேலம் மாவட்டத்துக்கு. சிவகங்கை மாவட்டத்திற்கான ஒரு அறிவிப்பு நம்ம உங்கள்கிட்ட காட்டுறேன். இது அவ்வளவும் தெரியாது, ஏனென்றால் வந்து இது ஸ்கேன் பண்ணும்போதே ஒரு சரியான இதில் எடுக்கலை, பிக்சல் கொஞ்சம் சரியில்லை. இருந்தாலும் அதில் இருக்கிற விஷயத்தை நான் பார்த்தது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சிவகங்கை சேலம் மாவட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் தினகரன் நாளிதழ் பார்த்தீங்களே, இப்போ இதில் வந்து முரசொலி நாளிதழ் கொடுத்துருக்காங்க. தினகரனாவது ஒரு சிலாவது பொது உடைமையாக இருக்கும், புது விஷயங்களை பகிர்ந்துக்கும். முரசொலி எப்படிப்பட்டதுன்னு தெரியும், அது திமுகவோட நாளிதழ் இல்லைங்களா, திமுக கட்சியோட நாளிதழ். அந்த நாளிதழ் வந்து வருடத்திற்கு 1800 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. 1800 ரூபாய் அப்படின்னும் போது 12524 இதுவுக்கு சேர்த்து நீங்கள் வந்து சும்மா ஒரு கணக்கு பண்ணி பாருங்களேன், கிட்டத்தட்ட 11.25 கோடி வருது. அப்போது இது மாதிரி டெண்டர் வைப்பது மூலமாக எதற்கு எதை சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாகவே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடும். திமுக ஆட்சி வந்தால் திமுக கட்சிக்காரங்களுக்கு டெண்டர் கொடுப்பாங்க. ரோடு போடுறதுலேருந்து, அது போடுறதுலேருந்து, டேங்கு கட்டுறதுலேருந்து, பில்டிங் கட்டுறதுலேருந்து, எல்லா வேலைகளையும் இங்கே வந்து எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது. எதுவுமே அரசு தரப்புலேருந்து செய்வது கிடையாது. கட்டுமானம், பராமரிப்பு முதல் எல்லாமே தனியார் மயமாகிடுச்சு. எல்லாமே டெண்டர் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ திமுக ஆட்சி வந்தால் திமுகவுடைய ஆளுங்க வந்து டெண்டர் எடுப்பாங்க, அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுகவோட ஆளுங்க டெண்டர் எடுப்பாங்க அப்படின்றது வழக்கம். இப்போ ஒன்றுமில்லை, எங்கள் அண்ணா ஒரு கவுன்சிலர் அப்படின்னா, அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் உள்ள பணிகளுக்கு ஆனால் டெண்டரை எனக்கு தருவார், இல்லை அவர் எடுத்து பண்ணுவார். குறிப்பாக சொந்தக்காரனும் யாருக்காச்சும் பந்தம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காருனா, அவர் வந்து எடுக்கக்கூடிய டெண்டர் எல்லாத்தையுமே அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் சைன் பண்ணி கொடுப்பார். இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது. நம்ம கவுண்டமணி சொல்கிற மாதிரி அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஆனால் இது அரசியல் அமைப்புக்கு எதிரானது. டெண்டர் என்பது பொதுவானது. இப்போ நான் எதுக்காக வந்து டெண்டர் வைக்கிறாங்க, டெண்டர் முறைகேடுன்றதையும் வந்து நீங்கள் தெளிவாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு பேச்சு சொல்கிறேன், 10 ரூபா ஒரு பொருள் செய்ய வேண்டிய ஒரு உழைப்பை அவங்க வந்து 7 ரூபாய் 6 ரூபாய்க்கு செஞ்சுட்டு மீதி 4 ரூபாய் வந்து களவாடுறதுக்கு தான் இங்கே இருக்கிற டெண்டர் முறை. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, இது பொதுவாக நடக்கிறது. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவனோ சாப்பிட்டு போகிறான் வழக்கணமாக பண்ணுறது தானே அப்படின்னு நம்ம வந்து சகித்து கொண்டு போய்விட்டோம்.
அவன் சாப்பிட்ற அந்த ஒவ்வொரு பத்து ரூபாயிலையும் நம்மளோட உழைப்பு இருக்குது. அவனோட உழைப்பு ஒன்றுமே கிடையாது. அவன் பண்ணது வெறும் வியாபாரம் தான். அதனால் என் நண்பான மக்களுக்கு ஒரே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நாங்கள் தெளிவாக சொல்லுவது அரசியல் என்பது மக்களுக்கான சேவை அப்படின்றத நம்ம குறிப்பிடுறோம் இல்லைங்களா. அரசியல் என்பது மக்களுக்கான சேவை இல்லை, அதை மக்களை வைத்து செய்யப்படுகின்ற வியாபாரம் என்பதை ஒவ்வொரு கட்சியினரும் செஞ்சுட்டு வராங்க. அதில் திமுக செய்யக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒரு ஆதாரம் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நீங்கள் பாருங்கள், கலந்தோசியுங்கள், எல்லா பற்றியும் பேசுங்க, அரசியலை பேசுங்க. அப்போது தான் இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய முகத்திரை வழிகளையும் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பற்றி நாம் இங்கே கதைத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வைக்காக அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருமொழி கரிகாலன். நன்றி.